ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் டே சேல். அதுக்கு மித்ராக்கு வந்து சைக்கிள் வாங்க வந்துருக்கோம். அதாவது இவரோட சைக்கிள் எல்லாம் பைக் அப்படின்வாங்க. ஸோ பைக் அப்படின்னு ஆஸ்திரேலியா வரவங்க சொன்னாங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, அது சைக்கிள் சைக்கிள் தான் எங்கள் பைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கிள் இருக்குது, ஐடியாய் வந்திருக்கா, இவ்வளோ சாய்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ப்ராப்பர் சைக்கிள் ஷாப். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி சைக்கிள்ஸ் கிடைக்கும். ஸோ மித்து பிடிச்ச சைக்கிள் எதுன்னு சொல்லாட்டு மங்கூஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, இதாக வேணும் அப்படின்னா. பட் என் ஹஸ்பண்ட் வேறு எதையோ பார்த்து, அவள் கலரை பார்த்து சூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ வந்து கலர் பார்த்து சூஸ் பண்ணக்கூடாது, அதோட குவாலிட்டியை பார்த்து சூஸ் பண்ணும். சும்மா டிசைன் கலர்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. சாஃப்டாக இருக்கா இருக்கிறவரு, டாலாக இருக்கா, அதனால் வளர வளர கரெக்டாக இருக்கும். ஒரு பெடல்ல இப்போ அந்த கால் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக வேணும். வெளியில் கூட்டிட்டு போறாங்க டெஸ்ட் ரைடுக்கு. ஹெல்மெட் போட்டு தான் இங்கெல்லாம் சைக்கிள் ஓட்டணும். ஸோ டெஸ்ட் ரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அவள் எப்படி ஹேண்டில் பண்ண முடியுதா என்ன, ரொம்ப பெருசாக அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாகவே இருக்காங்க, நாங்கள் கூடிய ஓடுறோம். இந்த பார்க்கிங் லாட்லேயே வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கிங் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து டெஸ்ட் ரைடுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவள் எப்படி ஓட்டுறான்னு பார்க்குறாங்க. ஓ, கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கா, இல்லை கான்ஃபிடெண்ட்டாக தான் போகிறாள் ஓரளவுக்கு. கார்ஸ் வராது இருக்கும், ஓகே கான்ஃபிடென்ட். ஓட்டுக்காரு கூட ஓடுறாரு, என்ன பயமா இருக்கு, கொஞ்சம் நடுமாறி தான் ஓட்டுறோம். காருக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ஷாப்ஸில் பைக் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கண்டிப்பாக தருவாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் எவ்ரி இயர் ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ரெகுலர் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். அது பெய்ட் சர்வீஸ் தான். பட் சர்வீஸ் பண்ணதுக்கு ஒரு பைக் உண்மையிலேயே ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகும். டைம் ஆகுது போ, டைம் ஆகுது போ. ஸோ மித்துக்கு ஒரு நியூ ஆக்வா கலர் பைக், நம்மளாம் ப்ளூன்னுவோம், இவங்களாம் ஆக்வான்றாங்க. ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கா. எல்லாரும் பாக்குறாங்க. ஓகே நில்லு. ஓகே மித்தாவுக்கு வந்து நியூ பைக் கிடைச்சிருக்கு பாக்ஸிங் டே சேல. ஹாப்பியா? இங்க பாரு, ஹாப்பியா? இது நல்ல ஒரு பைக் ஷாப்பு. ஸோ நம்ம சாதா கடையில் போய் வாங்கினா இந்த குவாலிட்டி கிடைக்காது, சீப்பாக இருக்கும் கண்டிப்பாக. பட் இது வந்து ப்ராப்பர் பைக் ஷாப்ன்றதுனால கொஞ்சம் விலையாக தான் இருக்கும். பட் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் டீனேஜாக கூட ஓட்டலாம், ஏன் நானே ஓட்டலான்னு கூட சொல்கிறாங்க. ஹைட்டு சீட்டை கொஞ்சம் தூக்கிட்டா நானே ஓட்டலான்னு சொல்கிறாங்க. ஸோ கொடுக்குற காசுக்கு வந்து இது நல்ல வேல்யூ. இது எக்ஸ்பென்சிவ் தான் இவங்க ஏஜுக்கு, பட் ஸ்டில் பர்த் இட். டீனேஜாக ஓட்டணும்னு 10 வருஷத்துக்கு சத்தியமாக நான் இது விடமாட்டேன், இது வச்சே ஓட்ட விடுவேன். வராப்பார் கஷ்டமாக தான் இருக்குது அவள், கொஞ்சம் ஹைட்டு. பட் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா வேஸ்ட் ஆகிடும், சின்னதாக வாங்கினீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு ஏஜுக்கு மேலே வளர்றது நின்றுவாங்க இல்லையா, ஸோ அப்போ இது கரெக்டாக ஃபிட் ஆகிடும் அப்படின்றாங்க. அண்ட் அவளால் ஓட்ட முடியுது. ஸோ அவளால் ஓட்ட முடியுதுன்னும் போது பிரச்சனை இல்லை. பைக்கில் வந்து கார் பின்னாடி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்தோம், அது மேலே அப்படியே ஏற்றிட்டோம்.
அதேபடி டைப் பண்ணியிருக்கு, அது நிற்கும். இது வந்து சைக்கிள் ஸ்டாண்ட், இதில் மூணு சைக்கிள் நிற்க வைக்கலாம். ஸோ இங்கே மூணு சைக்கிளுக்காக வாங்கினது. ஸோ இதான் மித்ராவோட நியூ பைக் மெரிடா. கீழே போட்டு மெரிக்கலாம். ஓகே. ஸோ 99 பைக்ஸ் இந்த கடையில் தான் வந்து சைக்கிள் வாங்கியிருக்கோம்.